வணக்கம், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு வந்து இன்னொரு புது வீடியோ. அது என்ன அப்படின்னா, ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி நான் பேச வந்திருக்கேன். இது பார்த்தீங்கன்னா ஜண்டு பாம், அதாவது பேக்கெட்டில் வந்து 9 ml போட்டிருக்கு, அதாவது 9 ml இருக்கிற ஜண்டு பாம். பேக் பார்த்தீங்கன்னா தெரியும் என்ன சைஸ்க்கு இருக்குது அப்படின்னு தெரியும். உள்ளே டெஃபினட்டாக இதை ஓப்பன் பண்ணிங்கன்னா உள்ளே டெஃபினட்டாக வந்து அந்த பாம் ஓட அளவில் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா அந்த ஏர் சர்க்குலேஷனு ப்ளஸ் கம்ப்ரஷன்லாம் ஆகிறதுக்காக அந்த அந்த கேப் வந்து இருக்கும். ஓகே, தட்ஸ் ஃபைன். பட் நீங்கள் இந்த ஜண்டு பாமோட பேக் சைட் பேக் பார்த்தீங்கன்னா இப்படி க்ளோஸ்டாக இருக்குது. அதை நீங்கள் ஜஸ்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பாருங்கள், ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உள்ளே பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து அது கேப் இருக்குது. அவ்வளோ கேப் விட்டு இந்த வெறும் 9 ml பேக்குக்காக வந்து இவ்வளோ பெரிய டப்பா கொடுத்துருக்காங்க. ஏன்னா இதுக்கு வந்து மேபி அவங்க 25 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க அப்படின்னா, ஸோ சின்ன டப்பாவாக இருந்தால் டெஃபினட்டாக யாரும் வாங்க மாட்டாங்க. இதே நீங்கள் வந்து இன்னொரு 2-3 பிராண்ட் தைலம் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளாட்டாக சின்னதாக இருக்கும். ஸோ பட் அந்த மாதிரினா அது நிறைய பேர் குவான்டிட்டி கம்மி அப்படின்னு வாங்க மாட்டானுங்க. அதனால் வெறும் 9 ml வந்து இந்த அளவுக்கு பெரிய டப்பாவை கொடுத்து அதுக்கு ஒரு 25-30 ரூபா பைசாவும் போட்டு, ஆனால் உள்ளே பார்த்தீங்கன்னா கண்டென்ட், அதாவது உள்ளே இருக்கிற அந்த அளவு வந்து எவ்வளோ கம்மியாக இருக்கு பாருங்கள். இவ்வளோ கம்மியாக இருக்கிறதுக்கு இந்த அளவுக்கு டப்பா தேவையா? ஓகே, நீங்கள் இதை முன்னாடி ஓப்பன் பண்ணால் ஒரு கேப் இருக்கும் அப்படின்னா அவங்க ஏதாவது ஒரு ரீசன் சொல்லலாம், அதாவது சயின்டிஃபிக்காக வந்து கொஞ்சம் காத்திருக்கணும், அப்போ தான் அது வந்து அந்த தைலம் வந்து அப்படி இருக்கும் இப்படி இருக்குன்னு ஏதாவது சொல்லலாம். ஓகே, அது இருந்துட்டு போட்டோம். பட் ஆனால் பேக் சைடில் அதுவும் இந்த ஃபுல்லாக உள்ளே அடைச்சிருக்கு பாருங்கள், அடைச்சிருக்கு, அது உள்ளே தான் வந்து தைலாக இருக்குது. அதுக்கும் இதுக்கும் இந்த கேப்புக்கும் சம்மந்தம் இல்லை. ஆனால் இங்கே வந்து எதுக்காக இந்த கேப் விட்டுருக்காங்க அப்படின்றது தெரியல. நீங்கள் க்ளோஸ் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் இந்த சைஸை பார்த்தீங்கன்னா ஓகே, ஆ இந்த பெரிய டப்பாவுக்கு வந்து நம்ம 20 ரூபா கொடுக்கலாம் அப்படின்னு தோணும். 20 ரூபாயோ இல்லை 25 ரூபாயோ கொடுக்கலாம்னு தோணும். ஏன்னா அமேசானில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட 20 பேக் இந்த மாதிரி 20 பாக்ஸ் வந்து 730 ரூபா. ஸோ நீங்கள் அப்போ நீங்கள் வந்து 730 ÷ 20 போட்டு பார்த்துக்கோங்க எந்த அளவுக்கு அமௌண்ட்டு வரும் அப்படின்னு. ஸோ ஒரு டப்பா ஆவரேஜாக 25-30 ரூபா வரைக்கும் வருது. ஆனால் இவ்வளோ பெரிய இந்த 9 ml இந்த மாதிரி பெரிய டப்பாவை கொடுத்து கடையில் டிஸ்பிளே வைக்கிறப்போ நம்ம பரவாயில்லையே 25 ரூபாய்க்கு இந்த பாட்டில் வந்து பெருசாக இருக்கே அப்படின்னு வாங்குவோம். ஆனால் உள்ளே பார்த்தீங்கன்னா, அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா 9 ml தான் வந்து போட்டிருக்கான். ஸோ 9 ml தான் போட்டிருக்கான். ப்ளஸ் இந்த கேப் நீங்கள் இந்த இந்த ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் வந்து இந்த பேக் சைடில் நீங்கள் இந்த மூடி வச்சுருக்கான் பக்காவாக. ஏன்னா ஃப்ளாட்டாக இருக்குது பாருங்கள், இது வந்து ஃப்ளாட்டாக இருக்குது, யாருக்குமே தெரியாது, ரொம்ப பேருக்கு தெரியாது இந்த பக்கம் வந்து சைடில் ஐ மீன் பின்னாடி வந்து அந்த கேப் இருக்குது. இதை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதனோட கேப் வந்து தெரியும். இதை பாருங்கள், நான் ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள் உள்ளே பாருங்கள் எவ்வளோ கேப் இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ இதெல்லாம் ஒரு நல்ல ஒரு பிஸ்னஸ் ட்ரிக் தான், எப்படியெல்லாம் மக்களை ஏமாத்துறாங்கன்னு பாருங்கள். அதுக்கு இவன் வந்து ஒரு ஒரு சின்ன டப்பாவே போட்டுட்டு போகலாம், அவனுக்கும் காசு மிச்சம். ஆனால் இதெல்லாம் இந்த மார்க்கெட்டிங்காக பண்ணுறது, அதாவது இந்த சைஸை காட்டி ஏமாத்துறது. ஆனால் உள்ளே வந்து ரொம்ப குவான்டிட்டி கம்மியாக இருக்குது, ஆனால் சைஸ் வந்து டப்பாவோட சைஸை வந்து பெருசாக வச்சு பணம் பண்ணுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம்லேருந்து ஜண்டு பாம் வாங்குறப்போ உஷாராக பார்த்து வாங்குங்க. ஸோ வெறும் டப்பாவோட சைஸை பார்த்து நீங்கள் பைசாவை கொடுத்து ஏமாறாதீங்க. உள்ளே இருக்கிற கண்டென்ட், இந்த 9 ml வந்து அவன் எவ்வளோ பெரிய டப்பாவை வச்சு நம்மளை வந்து ஏமாத்துறாங்க அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இதெல்லாம் ஒரு பிஸ்னஸ் ட்ரிக் தான், பட் உஷாராக இருந்துக்காங்க. ஓகே, ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், ஹேவ் அ குட் டே, பை பாய்.